smile. யாரும் வரல வாங்க. ஹலோ வணக்கம். யாரும் வரலண்ணா? ஏன் வர மாட்டாங்க? தெரியல, வருவாங்களா? பாருங்க. லைவ் ஏதோ பேச விரும்புறீங்களா? நீங்க பேசுங்க. நான் உங்களோட ரசிகர்களுக்கு ஏதா சொல்லுவீங்க? சந்திக்கிறது ஆமா, சந்திப்பு ரசிகர்களுக்கு நீங்க பேசுங்க. நான் நடுவா சொல்லிக்கிறேன். மிஸ் நேஹா வந்து இன்னைக்கு புது ஹீல்ஸ் வாங்கிருக்காங்க. சோ அவங்க நடந்து இப்படி லைவ்ல மானத்தை வாங்க கூடாது. வாங்க உள்ள போய் நம்மளோட சித்தி செட்ட பாக்கலாம். வாங்க. எஸ் கம் ஆன். இதா அலந்து ஒரு வீடு. வீடு நம்ம வீடு இப்படி தான் இருக்கும். ஓகே, சோ ஹியர் வி கோ. இது நம்மளோட கேமராமேன் சார். இன்னும் சுவாரஸ்யமா இந்த வெண்பா இப்போ என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதையும் பண்ணுவான்.
எங்க வீட்டு பெரிய மங்கி சன் டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் டப்பா போன் லைவ் காமிச்சிருக்காங்க. சோ அதனால தான் அந்த டப்பா போன் வந்து நம்ம சொல்ல விரும்பல.
சாரி அடி வாங்க. என் போன் என்கிட்ட தான் இருக்கு, எது கிடையாது. ஆமா அது என் போன் கிடையாது. சோ அந்த டப்பாவே வர மாட்டேங்குது. நம்ம ஏண்டா இங்க வந்தோம், எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். அண்ட் அது வந்து அவரோட டயலாகுமே அவரே சொல்லிக்கிறாரு. பட் உங்களுக்கே தெரியும் நாங்க எப்படி மாட்டிருக்கோம், நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. சோ பாக்க மறந்துடாதீங்க. சித்தி ஒரு பாட்டு பாடுவாங்களா? பாட்டா இல்ல இப்படி சாண்டு கையில ஆரம்பிச்சு பாட்டு ஏதோ சொல்லு, ஏதோ பாட்டு சொல்லு, நான் பாடுவேன். முன்பே வாங்க பாடியாச்சு. என்ன பாட்டு பாடலாம்? ரெண்டு பேரும் பாட்டு பாடுற மாதிரி பாடலாம். பாடினா இருக்கிற 40 பேர் போயிருவாங்க. அது சொல்லக்கூடாது. ஓகே 51 பேர் வந்திருக்காங்க இப்பதான். சொல்லு. ஆமா ஓகே. சோ பாட்டு பாட்டு பாடவா. இங்க பேக்ரவுண்ட் மியூசிக் வருது, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, பயந்து ஓடிடாதீங்க. ஐயோ ஐயோ கம்மி ஆயிட்டாங்க வியூவர்ஸ். இல்ல கரெக்ட். ஓகே சோ பாட்டு பாடுறோம்ல. பாட்டு பாடுறது பிங்கி ப்ராமிஸ் காலையில வந்து என்ன பண்ணுவீங்க? பெரியாங்க உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய ஆள் ஆகிவிட்டேன் என்று. அது ப்ரீத்தி சர்மா வாயிலிருந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்போ வெண்பாவா இருக்கேன். இங்க வெண்பாவோட டயலாக் யாரா இருந்தா என்ன? வெண்பாவோட டயலாக் சொல்லு. என் சித்தி சொன்ன மாதிரியே நான் இருப்பேன். நான் உங்களுக்காக இப்படி சொல்லிடாங்க, ஊரை ஏமாத்திட்டு வரா, யாரும் நம்பாதீங்க. சரியான ஏமாத்துக்காரி. இந்த ஏமாத்துக்காரதுக்கு இவதான் காரணம். இவதான் அந்த மாமா வேலை பண்ணிட்டு இருக்கா. நான் கிடையாது. நல்ல கிடையாது தப்பா. என்னீங்க நீங்க ஷாக் ஆயிட கூடாது. ஓகே ரெடி. என்ன பண்றீங்க? ரெடி நடிக்கறாங்க நடிக்கறாங்க. சீரியஸ் மூஞ்சி. ஓகேவா? ரெடி சார். என்ன பண்ணாலும் நீங்க மாட்டுவீங்க. ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. டயலாக் அவ்வளோ கிறுக்கி வச்சிருக்காங்க நம்ம அண்ணா. இப்போ மேடம் சொன்னாங்க அந்த மனுஷனுக்கு தப்பு பண்ணுறதுனா என்னன்னு கூட தெரியாதா? வாழ்க்கையில் கஞ்சாவை பார்த்து பராவே அந்த பள்ளிகா சொல்றியே
காட்டி தெய்வம் எழுதிருப்பாரு. பாக்குறவங்க சிரிப்பாங்க, அது எடுத்துட்டு நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், மாட்டவே மாட்டேன் சார். இப்போ ஐயோ நானா நானா